ஹாய் கைஸ், வெல்கம் டு மை எண்டு ட்ராவல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வந்து கோவா எக்ஸ்ப்ளோரிங் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். இது வந்து எபிசோட் 2. போன வீடியோவில் நான் வந்து அஞ்சுனா பீச்சுக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிருந்தேன் இல்லைங்களா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தொடர்ச்சியாக வந்து ஷப்போரா ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ட் இருக்குது, அப்புறம் வெகேட்டார் பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச் இருக்குது, அங்கே தான் நம்ம போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுனா பீச்லேருந்து ஒரு 20 நிமிஷம் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம், வாங்க போகலாம். ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் நேரம் பீச்லலாம் நடந்தோம் இல்லைங்களா, ரொம்ப டயர்டாக இருந்தது, அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமே. அதனால் அஞ்சுனா பீச்சில் ஒரு டென்ட்டை பிடிச்சிட்டோம், பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு போகலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் இப்படி உட்காந்துட்டு நீங்கள் கடலை பார்க்குற அழகே தனிங்க. இந்த ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷப்போரா ஃபோர்ட்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோர்ட் வந்து தில் சாத்தா ஹே அப்படின்ற இந்தி படத்தில் வந்திருக்கு, அதுவும் இல்லாமல் நிறைய பாலிவுட் மூவிஸில் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாங்க அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி நம்மளும் போய் பார்க்கலாம். இந்த ஃபோர்ட்டில் வந்துட்டு நீங்கள் பார்க்கிங்கெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை, நிறையா ஸ்பேஸ் இருக்குது அண்ட் பெய்டு பார்க்கிங் தான். ஸோ நீங்கள் உங்கள் வண்டி இங்கே பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே ஏறி போயிட்டே இருக்கலாம். இதோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதை வந்து கைப்பற்றி யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீஸ் ஆளுங்க தான் வந்து இதை வச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முகலாயர்களில் வந்து அக்பர் அவர் வந்து அவங்கள வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோடைய எதிரியான மராட்டியர்களோடு சேர்ந்துட்டு இந்த ஃபோர்ட்டை வந்து கைப்பற்றினதாக வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ரெண்டாவது வந்துட்டு அவங்களுக்கு பின்னாடி வந்த நிறைய அரசர்கள் எல்லாருமே வந்துட்டு இதை வந்து மாறி மாறி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அண்ட் அவங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீனரியோடு சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நம்ம ஆனால் கொஞ்சம் மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வச்சுருப்பாங்க. ஸ்பைசஸ் இருக்கும், அப்புறம் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சங்கில் பண்ண வளையல் மணி எல்லாமே வச்சுருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. கீஜெயின்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்கள் உங்கள் பேர்லாம் எழுதி கொடுப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் மெமரபிளான விஷயங்கள் கூட நீங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வரலாம். நம்ம ஹாஃப்வே ஏறிட்டோம். ஏறின உடனே பார்த்தீங்களா வியூ, இதை விட நான் ஃபுல்லாக மேலே ஏறி போய் காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொன்னேன் அப்படின்றது. சொல்லிட்டு செம்மையான ஒரு வியூ இருக்குங்க, செம்ம லொக்கேஷனு. ஸோ நம்ம உள்ளே வந்துட்டோம். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கண்காணிப்பு கோபுரமாக தான் இருந்திருக்கணும், ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அரபிக் சீலேருந்து ஃபுல் வியூ தெரியும். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வாட்ச் டவராக தான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கணும். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்றதை நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ப்ராடாக தெரியுது பாருங்கள். இன்னும் அந்த சைடு ஒரு இது இருக்குது, அங்கே போய் நின்று பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த 180 டிகிரிக்கு உங்களுக்கு கடல் ஃபுல்லாக தெரியுங்க. ஸோ அப்போ அதுலேருந்து யார் வராங்க, யார் படையெடுத்துட்டு வராங்க, யார் அத்துமீறி நுழையிறாங்கன்ற முதற்கொண்டு எல்லாமே இங்கேருந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அது போக இங்கேருந்து ஒரு செம்மையான பீச் வியூ இருக்குங்க, அந்த பீச்சுக்கும் நம்ம இந்த வீடியோ முடிவில் போகிறோம். அது பேர் வந்து வெகேட்டார் பீச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. செம க்ரௌடுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்கள் சீசன் டைமில் தெரியாமல் போயிட்டோம், எங்கே போனாலும் க்ரௌடு. ஸோ என்ன பண்ணுறது, அப்புறம் சரி வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துட்டோம். இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நாங்கள் இவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
இதே மாதிரி ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது. இது வந்து ஜஸ்ட்டு சும்மா ஒரு ரெண்டு மூணு இது தானே இருக்குது. நாம் வந்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு டாக்டர் மூவியில் வர அந்த ஃபோர்ட்டு போய் பார்க்க போகிறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த வியூ தான் நான் சொன்னேன். செம்ம மூவி லொக்கேஷன், நிறைய மூவியில் வரும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த சைடும் கடல் தான் இருக்குங்க. அந்த சைடும் ஒரு பீச் இருக்குது, இந்த சைடும் ஒரு பீச் இருக்குது. அந்த சைடு இருக்கிற பீச் பேர் வந்து ஷஃபோரா, இந்த சைடு இருக்கிற பீச் பேர் வந்து வகேட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு வழி மாதிரி போச்சு. என்ன அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இறங்கி பார்த்தோம். இறங்கி பார்த்தா அங்கே செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு சீனரி இருந்தது. ஆக்சுவலாக இன்னும் வந்து கீழே இறங்கி போகலான்னு சொன்னாங்க. பட்டு நாங்கள் போகல, அங்கே நிறைய பேர் போயிட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகலை. பட் போயிருந்தால் அங்கே வந்து பீச்சுக்கிட்டே போகும் அந்த வழின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டோம். பட் இதுவே சூப்பராக இருந்தது, நீங்கள் பாருங்கள். ஓகே, பார்த்தாச்சு. பார்த்துட்டு நம்ம இப்போ திரும்பிடலாம். நம்ம அங்கேருந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, வெகேட்டார்னு ஒரு பீச்சு, அங்கே போகலாம் இப்போ வாங்க. அது வந்து கொஞ்சம் பக்கம்தாங்க, அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா வந்துடலாம். அப்புறம் இந்த பீச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பீச்லாம் ஒன்றும் இல்லை. அஞ்சன பீச் அளவுக்கு ரொம்ப ப்ராடாகவும் இல்லை, ஆளுங்களும் வந்து கம்மியாக தான் இருந்தாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஃபோர்ட் பாருங்கள் அங்கே தெரியுது. அது வழியாக தான் நம்ம இந்த பீச்சை பார்த்தோம். அங்கே மேலே இங்கே பாருங்கள், இங்கே வந்து ரொம்ப சின்ன பீச் தான் இது. அண்ட் ரொம்ப பெருசாக ஒன்றும் இடம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த ஒரு வியூக்காக நம்ம வந்து இந்த பீச்சுக்கு வரலாங்க. சீரியஸாக கொஞ்சம் நல்லா இருந்தது வியூ வந்து பார்த்திங்கன்னா. மலையும் இதுவும் சூழ்ந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. நிறைய ஃபாரினர்ஸ் இங்கே வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஸோ நம்ம வாங்க கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஷஃபோரா ஃபோர்ட்டு. அங்கேருந்து தான் நம்ம இந்த கடலை வந்து பார்த்தோம். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பீச் வந்து கொஞ்சம் டர்ட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. பட் உண்மையாக அப்படியான்னு தெரியல. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கலர் கொஞ்சம் ஒரு மாதிரி அழுக்காக இருந்தது. ஸோ எனக்கு அவ்வளோவா இதாக இல்லை. அதனால் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் போயிட்டோம். பட் வியூக்காக போகலாங்க, வியூக்காக, வெட்டிங் ஃபோட்டோஷூட்காக போகலாம். நிறைய பேர் வந்து ஃபோட்டோஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் அலையில் விளையாண்டுட்டு நான் இன்னொரு வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன். சரிங்களா, சூப்பரான வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.